வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதா சரண் ரெசிபி. இன்றைக்கி நம்ம சேனலில் மக்காச்சோளம் வச்சு ஒரு பாயசம் பண்ண போகிறோம். அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான பாயசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அதுக்காக ஒரு முக்கால் கப் அளவுக்கு சோளம் வந்து உதிர்த்து எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஸ்வீட் கார்ன் தான், அதை வச்சு தான் செய்ய போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்க சோளத்தை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா வந்து நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குறகுறப்பாகவே அரைச்சிக்கலாம். பாருங்கள், இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். இதை இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப வந்து பேஸ்ட் மாதிரி அரைக்கக்கூடாது. தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது, தண்ணி சேர்க்காமே அரைச்சிக்கலாம். இந்த ஸ்வீட் கார்னாக இருந்தால் தண்ணி சேர்க்க தேவையில்லை, எதுவுமே தண்ணி சேர்க்காமே அந்தளவுக்கு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து கடாயில் வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க இந்த சோளத்தை வந்து இப்போ இதில் சேர்த்துக்கலாம். நெய்யில் சேர்த்து இப்போ இதை நல்லா நம்ம கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதுவே நம்ம காஞ்ச சோளத்தில் செய்கிறதுனா கூட அந்த சோளத்தை ஊற்று எடுத்து நம்ம வந்து கொஞ்சம் வேக வச்சு எடுத்து நம்ம இதே மாதிரி அரைச்சிக்கிட்டு செஞ்சுக்கலாம். மற்றதெல்லாம் நம்ம இது எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி தான், அது கொஞ்சம் வேக வச்சு எடுத்து அரைச்சிக்கணும், அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க சோளத்தை வந்து நெய்யில் சேர்த்தாச்சு. சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம். அப்போ தான் இந்த வாசனை வந்து நல்லா இருக்கும் பாயசத்தில். அதுக்காக தான் கொஞ்சம் நெய்யிலே இதை நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நல்லா அந்த தண்ணியெல்லாம் போய் பாருங்கள், நல்லா அந்த மாதிரி ட்ரை ஆகணும். அந்த கலரும் பார்த்திங்கன்னா நல்லா திக்காகிடுச்சு பாருங்கள். இந்தளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கணும். பேனில் நல்லா ஒட்டாமல் இந்த மாதிரி வருது பாருங்கள். ஃபுல்லாக தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிட்டு இந்த மாதிரி நல்லா திக்காக வரும். அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் 1 டம்ளர் வந்து காய்ச்சின பால் சேர்த்துக்கிறேன். காய்ச்சின பால் தான் சேர்க்கணும், அதனால் காய்ச்சின பால் வந்து 1 டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நம்ம எந்த அளவுக்கு அந்த சோளம் வந்து அரைச்சி பேஸ்ட் எடுத்துருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி பால் தண்ணி இதெல்லாம் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பால் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது வந்து நல்லா கலந்தாச்சு. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்குவோம். திக்காக இருக்க மாதிரி இருந்தால் தண்ணி சேர்த்துக்கலாம். சில பேருக்கு திக்காக இருந்தாலும் பிடிக்கும், அது அவங்கவுங்க டேஸ்ட்டை பொறுத்து. நீங்கள் தண்ணி வேணாலும் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருவோம். நல்லா அந்த சோளம் எல்லாம் சேர்த்துக்கலாம், பாலோடு சேர்ந்து நல்லா வந்து வெந்து வரட்டும், அது வரைக்கும் மூடி வச்சுருவோம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா சர்க்கரை, அது கூட வந்து ஒரு 2 ஏலக்காயும் சேர்த்து இப்போது சர்க்கரையை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதுக்குள்ளே திறந்து பார்த்துருவோம். பாருங்கள், இப்போ நல்லா வந்து அந்த சோளம் வந்து நல்லா பாலோடு சேர்ந்து நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ அதை நல்லா கலந்து விட்டுலாம். இப்போ இதை கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க சர்க்கரையை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சர்க்கரைக்கு பதில் பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரை சேர்த்தா கூட இன்னும் வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா ஹெல்த்தியும் கூட. இப்போ அதை நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட் தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி சர்க்கரை சேர்த்துக்குவோம். தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. பாயசம் வைக்கணும்னா நமக்கு கண்டிப்பாக சேமியா, ஜவ்வரிசி இது எல்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. என்ன இருக்கோ அதை வச்சு செய்கிறதுக்கு இது ரொம்ப நல்ல மெத்தடாக இருக்கும். சோளம் கிடச்சதுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். எப்போவுமே வேக வச்சு நம்ம சாப்பிட்றது இல்லாமல் இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்தாச்சு. இப்போ வந்து நெய்யில் வந்து நம்ம முந்திரி பருப்பும் திராட்சையும் வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்காக தாளிக்கிறதுக்காக பக்கத்தில் 100 பேன் வச்சுருக்கேன். இப்போ அதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு இப்போது அதில் வந்து முந்திரி பருப்பு திராட்சை ரெண்டுத்தையும் லேசாக வறுத்து இப்போ நம்ம இதில் சேர்த்துடலாம். அது வரைக்கும் வந்து இது சிம்மில் வச்சுருக்கேன். இது அப்படியே வந்து லேசாக அப்படியே கொதிச்சிட்ருக்கட்டும். இப்போ முந்திரி பருப்பு திராட்சை ரெண்டும் எடுத்துருக்கேன். இப்போ அதை சேர்த்து நம்ம நெய்யில் வறுத்துக்கலாம். கருக விடாமல் நல்லா லேசாக வறுத்து எடுக்கணும். அப்போ தான் வந்து பாயசம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கருகிடுச்சுன்னா டேஸ்ட்டு நல்லா இருக்காது, அதனால் பார்த்து வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரியை போட்டு லேசாக வறுத்துட்டு அப்புறம் கூடவே திராட்சையும் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா லேசாக வறுத்து எடுத்துகிட்டு இப்போது நம்ம ரெடி ஆகிட்டு இருக்க பாயசத்தில் சேர்த்துட வேண்டியதாங்க. நல்லா முந்திரி திராட்சை ரெண்டும் வந்து நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ வந்து இதை நம்ம வந்து பாயசத்தில் எடுத்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இதை பாயசத்தில் சேர்த்து நம்ம கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். சூப்பரான மக்காச்சோள பாயசம் வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா வாசனையாக இருக்கும். கலர் பார்த்தீங்கன்னா அதோட நேச்சுரல் கலர் என்னவோ நல்லா வந்து அந்த ஐஸ்கிரீம் கலரில் வந்து நல்லா சூப்பராக இருந்துச்சு. முந்திரி திராட்சை சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுலாம்.
சும்மா இப்போ ஒரு கொதி வந்ததும் நாம் இதை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக இருக்கும். சோளம் பிடிக்காது அப்படிங்கிறவங்க கூட கண்டிப்பாக பாயசமாக பண்ணி தரும்போது கண்டிப்பாக சாப்பிடுவாங்க, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, பாயசம் ரெடி ஆகிடுச்சு. கலர் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கே சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குங்களா, அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு தடவை பார்க்குறவங்க மறக்காமல் சுதாசன் ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.